ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ ஹீரோயினுக்கு இடையில் இருக்கிற கான்ட்ராக்டை பிரேக் பண்ண உண்மையான அன்போடு முத்தம் கொடுக்கணும்னு தெரிய வந்ததும் ஹீரோயினை லவ்வில் விழ வைக்க துணிக்கடைக்காரங்க மூலமாக ஹீரோயினுக்கு பிடிச்சதெல்லாம் ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டதை பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு இந்த எபிசோடில் பார்க்கலாம் வாங்க. ஹீரோயினுக்கு பிடிச்சதை ப்ரிப்பேர் பண்ண சொல்லி ஹீரோ அசிஸ்டனை அனுப்புகிறாரு. இன்னொரு பக்கம் லேடியும் ஹீரோ போரில் உயிர் பொழைச்சிட்டான், வெட்டிங் செரிமனிக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா ஆயிட்டான். ஹீரோ இந்த மூவ் மேன்ஷனில் இருந்து போகலன்னா இங்கே எனக்கான நாள் இல்லாமலே போயிடும்னு ஹீரோவை ஏதாவது பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்க, அப்போ ஹீரோயின் கூட வேலை பார்க்குற பொண்ணு ஸ்பை வேலை பார்த்துட்டு வந்து இங்கே தகவல் சொல்கிறா. என்னென்னா ஹீரோ புதுசாக யாருன்னே தெரியாத ஹீரோயினை அவனோட சர்வெண்ட்டாக வச்சுருக்கான். ஹீரோயினும் கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி தான் நடந்துக்கிறான்னு சொல்கிறா. அந்த சீனை அங்கே கட் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஹீரோ ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறான். ஹீரோயினும் இப்போ இந்த பூனை என்ன பிளான் பண்ணுதோன்னு யோசிச்சுட்டே நிற்க, ஹீரோவும் இவன் இம்ப்ரெஸ் ஆகிட்டா போலையேன்னு நினச்சிட்டு அவகிட்ட க்ளோஸாக போக ஹீரோயின் தள்ளி விட்டுடுறா. அப்போ ஹீரோக்கு ஹார்ட் பீட் சவுண்டு கேட்கவும் ஹீரோயினை பார்த்து என்ன உன்னோட ஹார்ட் ரொம்ப வேகமாக துடிக்குதான்னு கேட்குறான். ஹீரோயினும் ரெண்டு பேர் நெஞ்சிலையும் கை வச்சு பார்த்துட்டு ஹே வேகமாக துடிக்கிறது என்னோட ஹார்ட் இல்லை உன்னோட ஹார்ட்டுன்னு சொல்கிறா. இருந்தாலும் ஹீரோ ஹீரோயின் லவ்வில் விழுந்துட்டான்னு நினச்சிட்டு அவளை கிஸ் பண்ண போக ஹீரோயின் ஹீரோ ஃபேஸ்லேயே ஒரு பஞ்சு கொடுக்குறா. அடுத்து சாப்பிட உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் எழுதி கொடுத்ததில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட பிடிக்கும்னு எழுதியிருப்பா. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் ஹீரோ சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது ஹீரோயின் எழுதி கொடுத்தது தான் ஹீரோ பண்ணுறான்னு. ஹீரோயினும் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நிற்க ஹீரோ அவளை அழைக்க தூக்கி டேபிளில் வச்சு அப்படியே கிட்ட போய் என்ன ரொமான்டிக் சீன் பார்க்குறீங்களா, அதெல்லாம் இல்லை நம்ம ஹீரோ பண்ணுறத பாருங்கள், இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்றியே இதனால தான் உன் மண்டைக்குள்ளே தப்பு தப்பாக யோசிக்கிறியான்னு ஹீரோ கேட்குறாரு. ஹீரோயின் அதெல்லாம் இல்லை நான் போட்டிங் போகணுன்னு தான் யோசித்தேன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஹீரோ தள்ளி போய் நின்றுட்டு போட்டிங்லாம் வேணாம் வேணான்னு சொல்கிறான். ஏன்னா ஹீரோக்கு தான் தண்ணினா பயம் இல்லை அதான். ஆனால் ஹீரோயின் நான் மூணாவதாக போட்டிங் போகணுன்னு தான் எழுதியிருந்தேன்னு சொன்னதும் ஹீரோவும் ஹீரோயினே பிளான் பண்ணி தான் போகிறா, ஸோ நம்மளும் போவோம்னு போட்டிங்கில் போகிறாங்க. பட் ஹீரோ பயத்தில் போட்டியே கீறிட்டு தான் இருக்கான். ஹீரோ பயத்தில் இருக்கிறத பார்த்ததும் ஹீரோயின் கிண்டல் பண்ணிக்கிட்டே வரா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் அவங்க அண்ணனை பற்றி பேசுகிறா. அவங்க அண்ணனுக்கு தண்ணினா பயம் போல, இருந்தாலும் ஹீரோயினுக்காக போட்டிங் வருவாராம். பட் இப்போ அவர் காணாமல் போயிட்டதாக நினச்சி ஃபீல் பண்ணுறா. ஹீரோவும் சமாதானப்படுத்தலான்னு கை கொண்டு போகிறான். பட் அவன் மேலே போடாமல் விட்டுடுறான். அப்போ அழகாக ஃபயர் ஒர்க் வெடிக்க ஹீரோயின் ஹீரோ கிட்ட இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்ல ஹீரோவும் இதுதான் சரியான சிச்சுவேஷன்னு ஹீரோயினை கிஸ் பண்ண போகிறான். அப்போ ஹீரோயின் ஒரு புதினா இலையை ஹீரோ வாயில் கொடுத்துட்டு வாயை அடைச்சிட்றா. ஹீரோவும் கடுப்பாகிறான். இருந்தாலும் புதினா சுவையாக இருக்குன்னு மந்த வேலையே மறந்துட்டு அதிரசிச்சு சாப்பிட்டுட்ருக்கான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவும் என்ன பண்ணாலும் ஹீரோயினை கரெக்ட் பண்ண முடியலேன்னு வருத்தத்தில் இருக்க, அப்போ அசிஸ்டன்ட் பொண்ணுங்க மென்டாலிட்டியை பற்றி புரிஞ்சிக்க ஒரு இடத்துக்கு போகலாம்னு அந்த புறம் மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே இருக்கிற பொண்ணுங்கக்கிட்ட ஒரு பையன் என்னெல்லாம் பண்ணால் அவனை பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னு ஐடியா கேட்குறாங்க. அதில் ஒரு பொண்ணு நகை வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறா, இன்னொரு பொண்ணு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக இருங்கன்னு சொல்கிறா. எந்த ஐடியாவும் ஹீரோவுக்கு செட் ஆகலை. அதனால் ஷார்ட்கட் கேட்டால் அப்போது சரக்கு தான் அதுக்கான வழின்னு சொல்கிறாங்க. சேம் டைம் ஹீரோயின் அவங்க அண்ணனை கடத்தினவனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அண்ணனை கடத்தினவன் தான் ஹீரோயினுக்கு ப்ளூ கலரில் ஆத்ம மணியை அனுப்பி மற்ற மணியும் கண்டுபிடிக்க சொல்லி லெட்டர் அனுப்பியிருக்கான். அந்த ஆத்ம மணியிலேருந்து தான் ஹீரோ வந்திருக்கான். ஸோ கடத்தினவன் எல்லாம் தெரிஞ்சு ஹீரோ கூட சேர்ந்து அந்த பவரை யூஸ் பண்ணி மற்ற ஆத்ம மணியை ஹீரோயின் கண்டுபிடிக்கணும்னு தான் அவன் பிளான் போட்டிருக்கான்னு பார்த்துட்டு இருக்க, அங்கே ஹீரோ சரக்கோட வந்து உங்கள் அண்ணனை நீ ரொம்ப மிஸ் பண்ணுறல்ல ஆறுதலுக்காக சரக்கு அடிக்கலாம்னு சொல்ல ஹீரோயினும் ஹீரோவை போதையாக்கிட்டு நம்ம சொல்கிறத அவனை கேட்க வைக்கலான்னு பிளான் போட்டு ரெண்டு பேரும் செம்மைய குடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் சரக்கு காலி ஆகிடுது. ஹீரோக்கும் போதை தலைக்கேறிடுது. பட் நம்ம ஹீரோயின் எனவும் தண்ணி குடித்த மாதிரி அசால்ட்டாக இருக்காங்க. அவங்க பிளான் படி ஹீரோ போதை ஆனதால் ஹீரோ கிட்டே வந்து அவங்க அண்ணனை கண்டுபிடிக்கிறத பற்றி பேச்சு கொடுத்தா ஹீரோ போதையில் இப்போ நீ அழகாக இருக்கேன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சிக்கிறாரு. ஹீரோயினும் அவங்க அண்ணனை கண்டுபிடிக்கணும்னு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தா ஹீரோ அவங்க மேலேயே படுத்துக்கிறாரு. இதுக்கு மேலே முடியாதுன்னு ஹீரோவை தள்ளி விட்டுற நம்ம ஹீரோயின். இன்னொரு பக்கம் லேடியோ கிட்ட அவங்க சர்வெண்ட் ஏதோ ஒரு பிரின்சஸை பற்றி பேசிகிட்டு இருக்கா. அவங்களும் அந்த பிரின்சஸை நான் பார்த்துக்கிறேன், நான் சொன்ன வேலை என்னாச்சுன்னு கேட்குறாங்க. சர்வெண்ட்டும் ஒன்று ஒன்றா தேடிட்டு இருக்கோம்னு சொல்கிறா. அது என்ன வேலைன்னு தெரியல. அப்போது ஹீரோயின் கூட வேலை செய்கிற ஸ்பை சர்வெண்ட் வந்து ஹீரோ அந்த புற மாதிரி பொண்ணுங்க நிறைய இருக்கிற இடத்துக்கு போனதையும் இப்போ சரக்கோட ஹீரோயின் ரூமுக்கு போகிறதையும் சொன்னதும் லேடியும் இதை வச்சு ஹீரோவை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிடலாம்னு அங்கே கிளம்புறாங்க.
போதை தெளிஞ்சு முழிக்கிற ஹீரோ ஹீரோயின் கிட்ட கான்ட்ராக்டை பிரேக் பண்ணிட்டு என் வீட்டுக்கு போகணும்னு எமோஷனலாக சொல்ல ஹீரோயினும் நானும் என் அண்ணனை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறான். நம்ம வேணும்னா இப்படி பண்ணலாமான்னு நீ என்னோட அண்ணனை கண்டுபிடிச்சிதான் நான் உன்னோட கான்ட்ராக்டை பிரேக் பண்ணுறேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, அதுக்குள்ளே ஹீரோ காதில் லேடி யூ வர சவுண்டு கேட்டுடுது. அதை ஹீரோயின் கிட்ட சொன்னதும் ஹீரோயின் பதறி போய் என் மேலே போயிடும், அப்புறம் என்னால் என் அண்ணனை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல என்ன பண்ணுறதுன்னு ஹீரோவை ஒளிஞ்சிக்க சொன்னால் ஹீரோ பெருசாகவே எடுத்துக்காம இருக்கான். ஆத்மமணியை டச் பண்ணாலும் ஹீரோ பூனையாக மாற மாட்டுக்கிறான். வேற வழியே இல்லாமல் ஹீரோ கிட்ட அவன் சொல்கிறத பண்ணுறேன்னு சொல்கிறான். ஹீரோவும் ட்ரூ லவ் கிஸ் கொடுக்கறதுக்கு ப்ராமிஸ்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் ப்ராமிஸ் சொன்னதும் போய் கபோர்டில் ஒளிஞ்சிக்கிறான். லேடியும் வந்து தேடுறான். ஹீரோயின் கபோர்டை மறைச்சிட்டு நின்னாலும் அவளை தள்ளிட்டு போய் கபோர்டை ஓப்பன் பண்ணா இப்போ ஹீரோ பூனையாயிருக்கான். லேடி யூ மேலே தாவி அவங்கள பராண்டி விட்டுடுறான். ஹீரோயினும் நல்ல வேலை அடித்து சரக்குனால ஆத்மமணி கொஞ்சம் லேட்டாக ஒர்க் ஆகிருக்கும் போல நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறா. நெக்ஸ்ட்டு ஹீரோ அவனோட பூனை வீட்டுக்கு போய் மனுஷனாக மாறி அவன் திரும்ப அவனோட பிளானெட்டுக்கே போகிறதுக்காக பேக் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் கிஸ் பண்ணிவிடுவா, கான்ட்ராக்ட் பிரேக் ஆனதும் போயிடலாம்னு. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோயின் ஹீரோவை திட்டிக்கிட்டே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ குட்டி மாஸ்டர் கூப்பிட்டு விட்டதும் அண்ணனை பற்றி ஏதாவது தகவல் கிடச்சிருக்கோன்னு அங்கே போகிறா. போகிற வழியில் ஹீரோ வந்து கொடுத்த ப்ராமிஸை பண்ணி முடின்னு சொல்கிறான். ஹீரோயின் ப்ராமிஸே பண்ணலை, எல்லாம் உன்னோட மன பிராந்தின்னு பயங்கரமாக உருட்டிட்டு போகிறா. இதை கேட்டு ஹீரோ டென்ஷன் ஆகுறதோட எபிசோடு 3 முடிஞ்சிருச்சு.